தமிழக பத்திரிகை போட்டோகிராஃபர்கள் சார்பாக சென்னை லலித்கலா அகாடமியில் காலத்தால் கரையாத காட்சிகள் என்ற கண்காட்சி நடந்து வருகிறது. 200க்கும் மேற்பட்ட போட்டோக்களை கண்காட்சியில் வைத்துள்ளனர். கூவத்தில் படகு போக்குவரத்தை அழகாக காட்சிப்படுத்தியுள்ளனர். திசை மாறி தரையில் விழுந்த புறாவை காப்பாற்றும் ராணுவ வீரர் படம் நாட்டையும் காப்பாற்றுவேன் என சொல்கிறது. சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள லலித் கலா அகாடமியில் நடந்து வரும் இந்த தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் புகைப்பட கண்காட்சியில் 120 புகைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற 250க்கும் மேற்பட்ட படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. அரசியல் நிகழ்வுகள், நெகிழ்வான சம்பவங்கள், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள், இயற்கை பேரிடர் மற்றும் புகைப்படத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய சம்பவங்களெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. 1960 ஆரம்பித்து 2023 கடந்த மாதம் வரையிலான நிகழ்வுகள் அனைத்துமே இதில் பதியப்பட்டுள்ளன. புகைப்படத்திற்கும் இந்த பத்திரிகை புகைப்படத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்னென்றால், புகைப்படக் கலைஞர்கள் இடம், சூழ்நிலை, நேரம் எல்லாவற்றையும் முன்கட்டியே திட்டமிட்டு அதை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி அழகாக எடுக்க முடியும். ஆனால் பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம், எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒளி கிடைக்கக்கூடிய இடமாக அந்த நேரத்தில் அந்த நொடியில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள். அப்படிப்பட்ட புகைப்பட கலைஞர்கள் எவ்வளோ சுவராசியம் கூட்ட முடியுமோ அந்த அளவிற்கு கூட்டி எடுத்துள்ளார்கள். இதில் பல பேர் இன்றைய தலைமுறை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் எவ்வளவு எளிமையாகவும் வலிமையாகவும் மக்களிடம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்குள்ள புகைப்படங்கள் சொல்லுகிறது. இதை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு இது படமாக மட்டுமல்ல பாடமாகவும் இருக்கும். பொதுமக்கள் பொதுவாக ஏதாவது வீட்டிற்கு ஒரு பத்திரிகை அல்லது ஒரு மாத பத்திரிகை, ஒரு வார பத்திரிகை இப்படி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய ஒரு சில படங்கள் தான் பார்த்துருப்பார்கள். இந்த கண்காட்சிக்கு வந்தால் கிட்டத்தட்ட நான் சென்னையில் வரக்கூடிய 30 நாளிதழ்களில் வரக்கூடிய மொத்த படங்களையும் இப்படி இப்படி கோணத்தில் ஒரு காட்சியை எப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்பதையெல்லாம் பார்க்க முடியும். அது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து அந்த புகைப்பட கண்காட்சியை பார்த்து புகைப்பட கலைஞர்களுக்கு ஆதரவையும் பாராட்டையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் ரிக்ஷாவில் செல்வதை ஏக்கத்துடன் பார்க்கும் அனைவருக்கும் கல்வியின் அவசியத்தை உணர்த்துகிறது. இங்கே வந்து ஹைவேக்காக வந்திருக்கோம். இங்கே எங்கள் பார்த்ததில் எல்லா ஃபோட்டோவுமே எதுவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி வந்ததில்லை. சூப்பராக இருந்தது இந்த இடம் பார்க்குறது. ரசித்ததுன்னா இங்கே நார்மலாக பஸ் ஸ்டாப்லலாம் சும்மா நார்மலாக தாட்ஸ்லாம் சும்மா போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு சும்மா நான் ஒரு நல்லா இருக்க ஃபேமிலியோட ஃபோட்டோ போட்டுட்டு அங்கே வந்துட்டு நடுத்தரவில் இருந்தவங்க வந்துட்டு இந்த நிலைமைக்கு நல்லா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எழுதிருந்துச்சு. ஆனால் கீழே பார்த்தா அங்கே நடுத்தரவில் இருக்கிறவங்களாம் அப்படியே படுத்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். அந்த இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்து மீனவர்கள்லாம் சேர்ந்து போட் இழுக்கிற மாதிரி ஒரு பிக்சர் பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறப்போ. அது அந்த மணல்லாம் அப்படியே பறக்கிறது, அதெல்லாம் அப்படியே ரியலாக தெரிஞ்சுது. சும்மா நார்மலாக பார்க்குறப்போ தெரியல, மணல்லாம் பறக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோவில் தெரிஞ்சுது, நல்லா இருந்தது. நகரை சுத்தம் செய்ய தங்களை அழகுபடுத்தி கொள்ளும் தொழிலாளர்கள் நிலைமை கண்ணீர் சிந்த வைக்கிறது.
இங்கே வந்து பார்த்த வரைக்கும் வந்து எது எல்லாம் பெஸ்ட்டுன்னு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது, எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ஒருத்தர் தாட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, அவங்க வந்து அவங்க தாட்டுக்கோ அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கு மூலயமா வந்து நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது என்னென்ன நடக்குது சொசைட்டியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா டைம்லலாம் வந்து பீப்புள்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு, பொலிட்டிக்கலாக வந்து நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்து ஜல்லிக்கட்டில் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த வார் அந்த போராட்டம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து, அதாவது நேரில் பார்க்க முடியல, ஃபோட்டோஸ் மூலயமா பார்த்து ஓ இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து புரிஞ்சிங்கண்ணா. இங்கே ஒரு டெம்பிள் அந்த கிராக்கர்ஸ்லாம் நிறைய கரெக்டாக அந்த கிராக்கர்ஸ் வரத்துக்கும் அந்த நிறைய பேர் அந்த லைட்டிங் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இவங்க வியூஸ் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா அந்த நைட் டைமில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அப்படி ஸ்டன்னிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சுனாமி, வெள்ளம், கோவிட் நேரத்தில் எடுத்த ஃபோட்டோக்கள் நெஞ்சை பிழிய வைக்கிறது. போட்டோகிராஃபியின் நுணுக்கத்தை வெளிக்காட்டும் விதமாக இந்த படங்கள் உள்ளது. இன்றுடன் கண்காட்சி முடிகிறது, அனுமதி இலவசம்.